அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிள்ளைகளை தத்தெடுக்கும் விடயத்தில் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குழந்தைகளை தத்தெடுக்கும் விடயம் இன்று எம்மத்தியில் பரவலாக நடந்து வருகிறது. சிலர் தமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றும், இன்னும் சிலர்கள் ஆண் குழந்தைகளை மாத்திரம் அவர்கள் கொண்டிருப்பதனால பெண் குழந்தை தேவை என்றும், வேறு சிலர்கள் ஆண் குழந்தை தேவை என்றும், ஏனையவர்கள் அனாதைகளுக்கு கை கொடுக்கிறோம் என்றும் பல காரணங்களை கருவாக கொண்டு பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களிடம் தங்களை பெற்றோர் என அறிமுகம் செய்து வளர்ப்பு பிள்ளைகளை சொந்த குழந்தைகளுடைய அந்தஸ்தில் வைத்து பார்ப்பதை நாங்கள் காண முடிகிறது. இதுவுடையமாக இஸ்லாம் என்ன கூறுகிறது? இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். அந்த வகையில் இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்னுள்ள காலத்தில் மக்கள் குழந்தைகளை தத்தெடுத்து அந்த குழந்தைகளுடைய பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்து கூறக்கூடியவர்களாகவும், அவர்களை சொந்த பிள்ளைகளாக எண்ணி அவர்களோடு அந்நியுன்னியமாக பழகக்கூடியவர்களாகவும் இருந்து வந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஸைது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மகனாக வளர்த்து வந்தார்கள். மேலும் மக்கள் அவரை முஹம்மதுடைய மகன் ஸைது என்றுதான் அழைத்து வந்தார்கள். இவ்வாறே அந்த மக்கள் வளர்ப்பு பிள்ளைகளோடு ஒட்டி உறவாடினார்கள் என்பதற்கு பின்வரக்கூடிய சம்பவங்களை நாங்கள் சான்றாக கூறலாம். நபித்தோழர் அபூ ஹுதைபாவுடைய மனைவியான சஹ்லா பின்த் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் சாலிமை மகனாக அழைத்து வருகிறோம். அல்லாஹுவோ உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை அல்லாஹ் சொந்த பிள்ளைகளாக்கவில்லை என குர்ஆன் வசனத்தின் மூலம் கட்டளையிட்டு இருக்கிறான். இப்போது சாலிம் என்னிடம் வந்து போகிறார். இதில் என் கணவர் அபு ஹுதைபாவுக்கு விருப்பமில்லை என நான் உணர்கிறேன் என்று கூறினார்கள். இதுதான் அந்த மக்களுடைய நிலையாக இருந்தது. அந்த அடிப்படையில் இவ்வாறு மக்கள் வளர்ப்பு பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நடாத்தி வந்த வேளையில் தான் அல்லாஹு தாலா சூரா அஹ்ஸாப் 4வது வசனத்தை இறக்கி பழைய நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். அல்லாஹு தாலா கூறுகிறான், அல்லாஹ் உங்களின் சுவீகார பிள்ளைகளை, உங்களுடைய இந்த சுவீகார பிள்ளைகளை உங்கள் சொந்த பிள்ளைகளாக்கவில்லை. இவையாவும் உங்கள் வாய்களால் சொல்லும் வெறும் வார்த்தைகளாக இருக்கிறது. அல்லாஹ் உண்மையை கூறுகிறான், இன்னும் அவன் நேர்வழியை காட்டுகிறான் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் கூறியிருக்கிறான். எனவே இதற்கான யதார்த்தங்களும் நியாயங்களும் என்ன என்று நாங்கள் நோக்கினால், இங்கு அந்த பிள்ளையின் உண்மையான பெற்றோர் மறைக்கப்பட்டு பொய்யானதொரு தகவலை கொண்டு அந்த பிள்ளை ஏமாற்றப்படுகிறது. மேலும் அந்த பிள்ளையை நாம் வளர்க்கின்ற விடயம் அந்த குழந்தைக்கு தெரியாவிட்டாலும் சமுதாயம் அதை அறிந்திருக்கிறது. என்றோ ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு உண்மை தெரிய வருகின்ற போது அந்த பிள்ளை மனோரீதியாக பாரிய அளவில் பாதிக்கப்படும். இறைவன் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் வைத்து படைத்துள்ள உணர்வுகள் இங்கு மறைக்கப்பட்டு திருமணம் செய்ய அனுமதியானவர்களின் பட்டியலிலிருந்து அந்த பிள்ளை வெளியேற்றப்படுகிறது. ஒரு பெண் தான் திருமணம் செய்ய அனுமதியற்றவர்களோடு மாத்திரம் மேற்கொள்ள முடியுமான தனிமையில் இருத்தல், பயணித்தல் மற்றும் அலங்காரங்களை வெளிப்படுத்துதல் போன்ற விடயங்களை அந்நியவர்களோடு மேற்கொள்வதை இறைவன் தடுத்திருக்கிறான். இந்த நிலையில் இந்த வளர்ப்பு பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் இஸ்லாத்தின் பார்வையில் இவன் ஒரு அந்நியவன் என்பதனால் அந்த பிள்ளை வளர்க்கும் பெண் மற்றும் அவளுடைய பெண் குழந்தை ஆகியோரின் நிலைமை என்ன? மாறாக அந்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் வளர்க்கும் ஆண் தந்தை மற்றும் அவருடைய புதல்வர்களோடு அந்த பெண் பிள்ளை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இஸ்லாத்தின் பார்வையில் அந்நியவர்கள் என்பதனால் அவர்களுடைய முன் இந்த பெண் குழந்தை நிலை என்ன என சிந்திப்பது நமது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு ஆண் திருமணம் செய்ய அனுமதியற்றவர்களை பட்டியலிட